வணக்கம் தமிழ் வளர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்கும் பகுதி குழந்தை கதைகள் ஒரு ஒரு சலவை தொழிலாளி அந்த தொழிலாளி கிட்ட ஒரு கழுதை இருந்ததாம் அந்த கழுதைக்கு அவர் சரியாகவே தீனி போடுறதே இல்லையாமா அதனால கழுதையோட வயிற்று நிரப்புறத்துக்காக ஒரு சூழ்ச்சி செய்தாராமா என்ன சூழ்ச்சி தெரியுமா இரவு நேரத்துல அந்த கழுதைக்கு மேல ஒரு புளித்தோலை போட்டு போர்த்தி அங்க பக்கத்துல இருக்கிற வயல்வெளிகள் எல்லாம் மேய விட்டாராமா கழுதையும் வயிறு நிறைய பயிர்களை தின்று நல்ல கோலத்து வளர்ந்துதான் இப்படி நிறைய சாப்பிடுறதுனால சலவை தொழிலாளிக்கும் நிறைய வேலைகளை செய்து கொடுத்துதான் அந்த கழுதை இரவுல பயிர்களை காவல் செய்ய வந்தவர்கள் கழுதைய புலின்னு நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடி போயிடுவாங்களாம் கழுதை மட்டும் தனக்கு வேண்டியதெல்லாம் நல்லா தின்று விட்டு போகுமா இப்படியே பல நாட்கள் நடந்துதான் ஒரு நாள் அது உளித்தோலை போர்த்திக்கிட்டு வயல்ல அங்கும் இங்குமா மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சாம் அப்போது தூரத்துல ஒரு கழுத நின்று இந்த குளித்தோல் போர்த்திய கழுதையை பார்த்து கத்துறது இந்த கழுதைக்கு காதல விழுந்துதான் இந்த கழுதை சும்மா இருக்கணும் தானே என்ன பண்ணுச்சு தெரியுமா அதுவும் பதிலுக்கு தன்னை மாதிரி கத்த தொடங்கிடுச்சான் அதன் குரலை கேட்ட உழவர்கள் எல்லாம் அடைச்சி இது ஒரு கழுதுதானா இத போய் நம்ம புலி நினைச்சு பயந்துட்டோமே சரி வா இன்னையோட இந்த கழுதைக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நீ தீந்து போ